ஹலோ, நமஸ்காரம் சோனியா. நமஸ்காரம். பேசுறேன். ஆ சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? பிஸியா இருக்கீங்களா? ஆ ஃப்ரீயா தான் இருக்கேன். சென்னைக்கு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும் சாமி, நான் மெசேஜ் பார்த்தேன். சரி சரி. செங்கல்பட்டுல இருக்கேன், அதனால வந்தத ஒரு சாயங்காலம். சரி 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 சரி. சரி, நேற்று தான் உங்களுடைய ஆகாமி கர்மா படிச்சேன். அப்படியா? சரி சரி. மூணாவது புக்கு நேற்று படிச்சு முடிச்சேன். அதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்டா கொடுத்துருந்தது. ஒண்ணு வந்து நல்ல நல்ல செயல்கள் பண்றது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்ல கொடுத்தது, இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நிஷ்காமியமா செய்யணும் அப்படின்னு வந்தது. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது இதான், நிஷ்காமியம்ங்கிறது வந்து ஞானத்துக்கு அடையணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்ப நல்ல காரியம்ங்கிறது வந்து அதுக்கு அந்த இது இல்லாம ஜென்ரலா வாழறவங்களுக்காக கொடுத்த அட்வைஸ் அது. ஆமா, அப்படிலாம் கொடுத்தா இருந்தாலுமே நல்ல கர்மாங்கிறது வந்து நிஷ்காமியமா பண்ணாலுமே நல்ல கர்மாவை பண்ணிட்டு போலாம் தானே, நல்ல தப்பு இல்லையே. ஆனா அதான் நீங்க ஒரு அதுதான் நல்ல கர்மாவை பண்றது பெருசா வச்சுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. செஞ்சா நல்லது செய்வோம்ங்கிற மாதிரி ஏதாவது நல்ல முடிஞ்ச அளவுதான் நல்லது செய்வோம். அதுக்கு ரொம்பவும் சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. மற்றபடி சராசரி மனிதர்கள் வந்து விரதமா எடுத்து செய்யணும், அப்பதான் அவங்களுடைய சமூக. எனக்கு இதுல எங்க சந்தேகம் வந்ததுன்னா, நான் ஒரு முறை நல்ல கர்மம் நீங்க எது நல்லதுன்னு சாஸ்திரத்துல நிறைய கொடுத்துருக்கு, நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்க எனக்கு எது நல்லதுங்கிறதுலயே பெரிய குழப்பம் வந்துருச்சு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் தானா நடக்குதுன்னு போது நம்ம என்ன பெருசா நல்லது செய்யுது? நம்ம கையில இருந்து ₹1 போய் ஒரு ஆளுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் சேருதுன்னா கூட விதிக்கப்பட்டது அப்படின்ற லெவலுக்கு நான் என் அனுபவம் அப்படி சொல்லுது. அப்படி இருக்கும்போது இது எங்க இருந்து நாம என்ன நல்லதுன்னு வருதுன்ற ஒரு குழப்பம். சரி சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா, எது நல்லதுன்ற குழப்பம் ஏன் வந்ததுன்னா, முன்னாடி ஓஷோ புக் எல்லாம் நிறைய படிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் சில எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. உலக பிரச்சனைகள் வந்து நல்ல எண்ணத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது, நல்ல எண்ணம் தான் நிறைய உலக பிரச்சனைக்கு காரணம். அந்த மதம் பரப்புறதுலன்னு சொல்லுவாரு. நம்ம மதம் பரப்புனா எல்லா ஜனங்க நல்லா முன்னேறுவாங்கன்னு அந்த மாதிரி பரப்ப ஆரம்பிச்ச இன்டென்ஷன் இப்ப மோசமா சண்டையில போய் முடியுது. நான் ஒரு தடவை பர்சனலா ஒரு தடவை ஒரு பூச்சி போயிட்டு இருந்தது, சரி அது உணவாரிட்டு ஒரு பபுள் கம் துப்பினேன். பபுள் கம் துப்பினா கடைசியில அந்த பூச்சி பபுள் கம் சாப்பிடுற சமயத்துல வேற ஒரு பூச்சி அது வந்து முழுங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு வகி இருந்துச்சு, என்னடா சாப்பாடு குடுக்கலாம் போய் சாப்பிட சொல்லிருச்சு. சரி அதுக்கப்புறம் சரி விட அது விதி போலன்னு விட்டேன். சோ சில சமயம் நம்ம நல்ல இன்டென்ஷன்ல பண்ணாலும் அது நடக்கிற மாதிரிதான் நடக்கும், அது வேற மாதிரிதான் நடக்கும். எனக்கு அதுல ஏன்னா எனக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன லெசன் புரிஞ்சுக்கணும்னு தெரியல. இப்போ இதை படிச்சு கொஞ்சம் குழம்பிட்டேன். நம்மளுடைய இன்டென்ஷன் தான் முக்கியம். நீங்க நல்லது பண்ணணுங்கிற உணர்வோட பண்ணுங்க, அவ்வளவுதான். அது விளைவை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு நடக்க வேண்டாம். என்ன நம்ம வந்து புதுசா மதத்தையா நம்ம ஸ்தாபிக்க போறோம் அப்படி ஒண்ணும் இல்ல. அன்கான்சியஸா வந்து நம்ம நல்ல நமக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கும் போது சில அன்கான்சியஸா பாத்தீங்கன்னா வந்து உள்ள இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் உண்டு. இல்ல இப்ப எப்படின்னா, நான் யாருக்காவது சொல்லி தரணும்னு நான் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உண்மையா சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உண்டு. சில சமயம் அன்கான்சியஸா பாத்தீங்கன்னா பாரு எனக்கு தெரியும் அப்படிங்கறது வந்து காமிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியாம இருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் அன்கான்சியஸ். இல்ல அதுல ரொம்ப போட்டு வரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்காக உள்ளதுதான். சைக்கலாஜிக்கலா நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் மெயின் உள்ளது. இது வந்து என்னன்னா, கொஞ்சம் ஒரு சாமானியர்கள் வந்து நல்ல காரியங்களை பண்ணுங்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக எழுதப்பட்ட நூல் அது. அதனால அதுல ரொம்ப போட்டு நீங்க ஒரி பண்ணிட்டு கிடக்க வேண்டாம். அது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டா போதும். உங்களால முடிஞ்சது நல்லது பண்ணுங்க. நமக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணிட்டு இருந்தா போதும். அதை ரொம்ப போட்டு நம்ம மனசு போட்டு ரொம்ப போட்டு அதுல தொந்தரவு பண்ணிட்டு கிடக்க வேண்டாம். நினைச்சு மோசமான கூட இருக்கலாம். விளைவு மோசம்ன்றதோட நம்ம பண்ற இன்டென்ஷன் நல்லதா இருக்கலாம், ஆனா நமக்கே தெரியாம சில சமயம் நம்ம அகந்தை கூட பண்ணலாம். இல்ல அது வந்து நீங்க வந்து அது நீங்க அதுதான் வந்து இருந்துச்சுன்னா அது அக தெளிவை பொறுத்தளவு வந்துருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க இதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அக தெளிவு நீங்க அடைஞ்ச பிறகு இதெல்லாம் வந்து செகண்டரி ஆஸ்பெக்ட். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம அகண்யகர்ம நூலே வந்து செகண்டரி ஆஸ்பெக்ட் டீல் பண்றதுதான். பிரைமரி ஆஸ்பெக்ட்ங்கிறது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் லிபரேஷன் தான் பிரைமரி ஆஸ்பெக்ட். அதுல நம்ம ஓகேயான பிறகு இதெல்லாம் வந்து செகண்டரி. இது நீங்க நல்ல கர்மா பண்ணவே பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணாமனாலும் கூட தப்பு இல்லை. ரொம்ப போட்டதுல ரொம்ப ஒண்ணும் இல்லை. இப்போ முடிஞ்ச அளவுல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அதனால
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொன்னாதான் சிலவங்க தேவையில்லாதபடி ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்கிடுறாங்க. அதனால அவங்களுக்கு நல்லதை பண்ணையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ஆதென்டிகேட்டடா சொல்லிட்டு போயிடறோம் அவ்வளவுதான். அதுல ரொம்ப போட்டு குழம்பி கிடக்க வேண்டாம். உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பாத அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எதுவுமே நல்ல எல்லாமே மோசமா இருக்கும் எல்லாமே நல்லதுன்னு சொல்லி. அதனாலதான் நான் பண்றதே நிறுத்திட்டேன். எனக்கு முன்னாடி தர்மம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பார்த்த ஐயோ சாமி இந்த தர்மத்தோட எனக்கு அகந்ததான் ஜாஸ்தி அது நிறுத்திட்டு. அகந்தைங்கிறதெல்லாம் அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அதை பொறுத்தளவு தெளிவடைஞ்சா அந்த அகந்தைய பத்திய டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால அது அகந்தைக்காக நீங்க தர்மம் பண்றது நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாருங்கன்னா நீங்க ஒரு உதவி பண்றத வந்து அகந்தைன்னு எடுத்துக்கிட வேண்டாம். கஷ்டப்படுறத பாத்தீங்கன்னா உதவி பண்றதுதான் சிறப்பு. உதவி பண்றதுனால அகந்தை ஒரு நீட்லாம் எடுத்துக்கிட வேண்டாம். இன்னும் ஒன்னே ஒண்ணு எனக்கு என்னன்னா ஒரு நாலஞ்சு நாளா வந்து என்ன ஓட்டம் வந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வருது, பயங்கர அக்ரஸிவா கோபம் கோவம் வருது. என்னன்னா என்னால அந்த அரை செகண்ட்ல அது வந்து ரீஃபீடிங் நிறைய ஆகுது. நான் பார்த்துதான் இருந்தேன் சரிங்களா. அது எனக்கு சில சமயம் என்ன புரியல அப்படின்னா அது சில சமயம் அந்த எமோஷன் அனுபவிக்கிறதுனால வர இம்பாக்ட்ஸா இல்ல நானே ரீஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேனா அப்படிங்கறது எனக்கு புரியல. சில சமயம் என்ன ஆகணும் எனக்கு அந்த எனர்ஜி ஃபுளோஸ் எல்லாம் கொஞ்சம் வந்ததுனால அந்த ஒரு ஒரு கோவம்னா அதை பத்தி எண்ணங்கள் ஓடும் போது அங்கங்க உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நெகட்டிவ் ஃபீல் எல்லாம் வர ஆரம்பிக்கும். மாதிரி இழுத்து பிடிக்கிற ஃபீல் எல்லாம் வரும். அந்த ஃபீல் ஒரு ரெண்டு மூணு நாள் நிக்கும் போது எனக்கு என்ன புரியலன்னா அதை அனுபவிச்சுட்டு போதா இல்ல நான் ரீஃபீட் பண்றேனாங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் அங்க எனக்கு புரியப்படல. இல்ல சைக்கலாஜிக்கலா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டெபிலைசேஷன் நம்ம விரும்புறோம் பாத்தீங்களா. நம்மள அறியாமலே சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஒரு வெல்பீயிங்கா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா. அதுதான் நமக்கு உண்மையான ப்ராப்ளமே. அதுதான் அது எப்படி வேணாலும் அது இஷ்டப்படி இருந்துட்டு போட்டுன்னு நம்ம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறோம். அதுதான் அதுவே அதை பாத்துக்கிடணும். நம்ம எந்த வகையிலையும் நம்ம குறுக்கிடக்கூடாது. நம்ம பிரச்சனையே வந்து சைக்கலாஜிக்கல் தானே நம்ம பிரச்சனைங்கிறதே. பிசிக்கல் ப்ராப்ளத்தோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தானே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து தானாவே தண்ணி சால்வ் பண்ணணும்னு தான் எடுத்துக்கிட்ட மொழிய நமக்கு அங்க வேலையே கிடையாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவ்வளவுதான். சைக்கலாஜிக்கலா வந்து அது அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம். அது எப்படி இயங்கினாலும் கரெக்ட் தானே எடுத்துக்க வேண்டியதுதான். இவங்களுக்கு இந்த பகவத் பாதை வருதா என்ன சாமி? பகவத் பாதைன்னு சொல்லி நம்ம ஆர்டிகல் வருதா? அந்த ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி ஒன்னு போடுறோம் பாத்தீங்களா, தமிழ்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் அது நான் இங்க அம்பத்தூர்ல பாக்கும்போது வாங்கினா போன சட்டங்கள்ல நான் ஒன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வரல. நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன்னு ஏன்னா வீட்டுக்கே வந்துரும்ல? அது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அது அப்படியா? வரலன்னா அப்ப ஏன்னிட்டு கேட்டான்னா பரவாயில்லையே. நாளைக்கு வந்தேன் மீட்டிங்க்காக தான் மெனக்கெட்டு வந்திருக்கிறேன் இந்த மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், நாளை மறுநாள் பிளான். நீங்க நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க மீட்டிங் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணுங்க. நான் பர்சனலா பாக்குறாங்க, நீங்க நாளைக்கு கூட வாங்க காலையிலேயே மாலையிலே. உங்களுக்கு உங்களுக்கு டைம் எப்படி ஒர்க்கிங் ஷெடியூல் எப்படி நாளைக்கு? இல்ல எனக்கு மத்தியானம் தான். மத்தியானம் மார்னிங் கூட வாங்க. வந்துட்டு கூட நீங்க கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு கூட போங்க. சரிங்க சார். ஆ வாங்க.